இனிமேல் இந்திய அணியுடன் விளையாட மாட்டோம். நியூசிலாந்து கேப்டன் அதிர்ச்சி பேட்டி. இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி மற்றும் மூன்றாவது டி20 போட்டியானது நேற்றைக்கு தினம் அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணியானது 168 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 234 ரன்களையும் குவித்தது. இதன் பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணியானது 12.1 ஓவர்களுக்குள் 66 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என 3 துறைகளுமே ஆச்சரியம் கொடுத்தது. ஓப்பனிங் வீரர் சப்மன் கீழ் 63 பந்துகளில் 12 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்ஸர்களுடன் 126 ரன்களையும் விளாசினார். சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் அவரின் முதல் சதமும் இதுவே ஆகும். அதே போல பவுலிங்கில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட்டுகளும், அர்ஷதீப் சிங், சிவம் மாவி, உம்ரான் மாலிக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். இந்த சிறப்பான செயல்பாட்டால் டி20 கிரிக்கெட்டில் வரலாற்றிலேயே இந்திய அணியானது தனது மிக சிறப்பான வெற்றியையும் பதிவு செய்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்திய அணியானது 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மேலும் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக 13வது டி20 தொடரை இந்திய அணி கைப்பற்றி அசைக்க முடியாத பலத்துடன் உள்ளதையும் நிரூபித்து உள்ளது. இந்த நிலையில்தான் இது குறித்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர்கள் பேசினார். அதில், ஒரு கேப்டனாக எப்போதுமே நான் ஏற்கனவே போட்டு வைத்துவிட்டு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டேன். ஒவ்வொரு ஓவரின் போதும் அணிக்கு என்ன தேவையோ அதனை சரியாக கணித்து செய்வேன். எனது கேப்டன்சியில் எப்போதுமே ஆட்டத்தை எளிதாக பார்க்க வேண்டும், தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே விரும்புகிறேன். அதுதான் நேற்றைக்கு தினமும் நடந்தது. இதே மைதானத்தில் IPL இறுதிப் போட்டி ஆடினோம். அப்போது 2வது இன்னிங்ஸில் சற்று காரசாரமாக சென்றது. ஆனால் இன்று அந்தளவிற்கு செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தேன். தொடரின் கடைசி போட்டி என்பதால் முடிந்தவரை முன்கூட்டியே முடிக்க நினைத்தோம். அதனை அணி வீரர்கள் செய்து கொடுத்து விட்டனர். தொடர்ந்து இதனை செய்வோம் என்று ஹர்திக் பாண்டியா அவர்கள் கூறினார். அதே போல இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தொடர்ந்து சொந்த நாட்டில் 25 முறை சீரீஸ் வெற்றி பெற்றது இந்திய அணிதான் என்ற சாதனையையும் படைத்துள்ளது. இதற்கு முன்னதாக 24 முறை வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணியானது தக்க வைத்து இருந்தது. இப்போது அதனை கடந்து இந்திய அணியானது உலக சாதனைகளையும் படைத்து உள்ளது. இதனை குறிப்பிட்டுதான் நேற்றைய தினம் நியூசிலாந்து கேப்டன் அவர்கள் இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று கூறிவிட்டு இனிமேல் இந்தியாவிற்கு வருவது பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்றும், அப்படி வந்தாலும் எந்தவித பலன் இல்லை என்று அதிர்ச்சிகரமாக கூறியிருந்தார். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெருவீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.